பிலிப்பியர்களின் நிருபம் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதும்போது இவ்விதமாக எழுதுகிறார். அந்த பிலிப்பு சபையார் தேவனுக்கென்றும் ஊழியத்துக்கென்றும் ஏராளமாய் கொடுத்தவர்கள். ஆகவே தேவன் உங்களை ஒரு நாளும் குறைந்து போக விட மாட்டார். என்று சொன்னால் அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பவுல் இதை குறித்து எழுதும் பொழுது, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிறதான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ரீதியிலே உங்களுக்காக அவர் மகிமையிலே சம்பாதித்து வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஏராளத்தையும் தாராளத்தையும் நான் கண்டிருக்கிறேன், விசுவாசித்திருக்கிறேன். ஆகவே நிச்சயமாய் அந்த தேவன் அல்லது என் தேவன் உங்கள் குறைவை அவர் நிறைவாக்குவார் என்று அவர் தைரியப்படுத்துகிறார், நம்பிக்கை கொள்ளுகிறார். இந்த காலைவெளியில் எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அதே ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு உங்கள் குறைவை நிறைவாக்குவார். உங்கள் வாழ்க்கையிலே குறைவுகள் இருந்திருக்கலாம், தட்டுப்பாடு வந்திருந்திருக்கலாம், கவலைப்பட வேண்டாம். தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய அளவுக்கு தக்கதாக உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். தைரியமாயிருங்கள். தேவையை எண்ணி கலங்க வேண்டாம், தேவையை எண்ணி கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்கள் தேவைகளை நிறைவாக்குவார், சம்பூரணப்படுத்துவார். ஏராளத்தையும் தாராளத்தையும் கிறிஸ்துவின் நிமித்தம் தேவன் உங்களுக்கு தரப்போதுமானவராயிருக்கிறார். தைரியமாயிருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து ஏராளத்தினால் நிரப்புவாராக. காட் பிளஸ் யூ.